வணக்கம் நண்பர்களே, ஒரே நாள்லையே தொடை இடுக்கில் இருக்கக்கூடிய கருப்பையும் சொரசொரப்பையும் போக்கலாம். எப்படி தெரியுமா நண்பர்களே? அதை இந்த வீடியோ பதிவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தொடை இடுக்கில் கருப்பும் சொரசொரப்பும் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்த்துட்டு அதை தொடர்ந்து ரெண்டு டிப்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ அந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஒரே ஒரு நாள் நைட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட தொடையில் இருக்கக்கூடிய கருமையும் சொரசொரப்பும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். ஒரே நாள்லையே எஃபெக்டிவ் ரிசல்ட் தரக்கூடிய அந்த ரெண்டு ரெமடி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. ஸோ இந்த தொடையில் கருப்பு மற்றும் சொரசொரப்பு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதே போல் இந்த ப்ராப்ளம் வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நார்மலான ப்ராப்ளம் தான். அதாவது நாம் வந்து வெளிப்புற சருமத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியத்துவத்தை நம்மளோட அந்தரங்க உறுப்பாக இருக்கக்கூடிய தொடை பகுதிக்கு கொடுக்கறதே கிடையாது. ஸோ அதனால் போதுமான பராமரிப்பு இல்லாமல் தான் அந்த இடத்துல கருமை நிறம் வருது. கருமை நிறம் வந்து அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து சொரசொரப்பாக மாற ஆரம்பிக்கும். சொரசொரப்புக்கு அடுத்த ஸ்டேஜாக அதில் இருக்கக்கூடிய தோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உரிய ஆரம்பித்து அந்த இடமே புண்ணாகி நமக்கு வலியவும் எரிச்சலையும் கொடுக்கும். ஸோ அதுக்கு ஆரம்ப நிலையாக இருக்கக்கூடிய தொடை இடுக்கு கருமையை கம்ப்ளீட்டாக நாம் உடனடியாக அதை ரிமூவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த நிலைகளால் நிச்சயமாக நம்ம கவலைப்பட வேண்டியிருக்கும். ஸோ இந்த தொடை இடுக்கில் கருமை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்தரங்க உறுப்பான தொடை இடுக்குக்கு போதுமான அளவு காற்றோட்டம் கிடைக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப இறுக்கமான உடைகளை அணியிறதாலையும் காற்றோட்டம் போதுமான அளவு இல்லாமல் இருக்கிறதாலையும் அந்த இடங்களில் வந்து தண்ணீர் எப்போவுமே ஏற்றுக்கிட்டு இருக்கோம். தண்ணீர் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஃபங்கஸ் உருவாகும், இறந்த செல்கள் உருவாகும். அதனால தான் அந்த இடம் முழுக்கவே கருப்பாகும், சொரசொரப்பாகும், புண்ணாகும். ஸோ உங்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே இந்த ஒரு பிரச்சனையை போக்கணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ முதல் டிப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுலில் வந்து நாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு நேச்சுரல் ஆன்டி ரியேஜெண்ட்டாக செயல்படக்கூடியது. இதில் ஒரு பெஸ்ட்டு கிளீனிங் ரியேஜெட் இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமையை ப்ளீச் பண்ணும். அதனால் கருமை நீங்கி ஒரே நாள் நைட்லேயே உங்களோட தொடை வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சரும நிறத்துக்கு மாறும். அந்த சொரசொரப்பையும் உடனடியாக போக்கக்கூடியது. ஸோ உங்களோட தொடை இடுக்கில் இருக்கக்கூடிய கருமையை போக்க மிகச்சிறந்த தேர்வாக இருக்கக்கூடியது எலுமிச்சை சாறு. இந்த பவுலில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துடலாம். எலுமிச்சை சாறு சேர்த்ததுக்கு அப்புறம் இது கூட நம்ம சேர்க்க போகிற அடுத்த பொருள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கான வெள்ளை சர்க்கரை. வெள்ளை சர்க்கரையும் நம்மளோட உடலை சுத்தப்படுத்தக்கூடியது. கருப்பு, அழுக்கு, இறந்த செல்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணக்கூடியது. ஸோ அதுக்காக தான் நம்ம வெள்ளை சர்க்கரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கு அடுத்தபடியாக இது கூட நம்ம சேர்க்க போகிற கடைசி பொருள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது, நம்ம இட்லி மாவில் சேர்ப்போம் இல்லையா சோடா உப்பு, அது தாங்க. அதை வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்த உடனே இது நல்லா பொங்கி வரும். நீங்கள் நல்லா கலந்தீங்க அப்படின்னா அந்த பொங்குறது வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதை நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதை வந்து உங்களோட தொடை இடுக்கில் எந்த இடத்துல கருமை இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நல்லா குளிச்சுட்டு வந்துருங்க. குளிச்சுட்டு அந்த தொடை இடுக்கில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக
கம்ப்ளீட்டாக நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ரெமடியை நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் மட்டும் மைல்டாக மசாஜ் பண்ணுங்கள். மைல்டாக சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு அந்த இடத்த வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். உடனே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இதை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா நைட்டு தாங்க பண்ணணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நிமிஷமே கழுவி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அந்த கருமை எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகியிருக்கும். உங்களுக்கு ரிமூவ் ஆகலை அப்படின்னா இதை வந்து நீங்கள் அடுத்த நாளும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாளில் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமடி தான் இது. 2வது ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ரெமடிக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை சாறு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம சேர்க்க போகிறது 1 டீஸ்பூன் அளவுக்கான ஃப்ரெஷ் கற்றாழை ஜெல். உங்ககிட்ட ஃப்ரெஷ் கற்றாழை ஜெல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கற்றாழை ஜெல் வந்து கடைகளில் கிடைக்குது இல்லையா, அதை கூட நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எலுமிச்சை சாறு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கற்றாழை ஜெல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதை வந்து உங்களோட தொடையில் எந்த இடத்துல கருமை இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடை இடுக்கில் உண்டான கருமை சொரசொரப்பு எல்லாமே நீங்கள் இருக்கும். ஸோ 1 நாளில் ரிசல்ட் தரக்கூடிய சூப்பரான ரெமடி இது தாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேல்யூபிளான ரிசல்ட் கிடைக்கும். தொடை இடுக்கு தானே, அதை யார் பார்க்க போகிறா, அதுக்காக நம்ம எதுக்கு மெனக்கடணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இது அழகுக்காக கிடையாது, ஆரோக்கியத்துக்காகங்க. நீங்கள் இந்த தொடை இடுக்கில் உண்டான கருமையை கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து 2 தொடைகளும் ஒன்றோடொன்று உரச ஆரம்பிக்கும். சரும உரசல் காரணமாக அது இன்னும் இன்னும் புண்களை உண்டாக்கி தோலை உரிய வச்சு அந்த இடத்தையே ரணமாக்கிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொடை இடுக்கில் கருமை இருக்கோ அவங்க உடனே இந்த ஒரு ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காது நண்பர்களே. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.